தனுஷாவது இப்ப ஒரு கேஸ்ல வசமா சிக்கிறதா அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். கடந்த 2017 மதுரையை சேர்ந்தவங்க இரண்டு தம்பதிகள், தனுஷ் தன்னோட பிள்ளையினும் அவரு தன்னோட வாழ்வுக்காக மாதம் மாதம் நிதியுதவி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் தனுஷ் அவர்களையும் விசாரிச்சிருக்கிறாங்க. அப்புறமா தனுஷ் அவர்கள் தரப்புல இருந்து நாங்க அவன் மகன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே சில டாக்குமெண்ட்ஸை தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த தாக்கல் பண்ண டாக்குமெண்ட்ஸை பார்த்த நீதிபதிகள் இந்த கேஸையே ரத்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா கேஸ் பட்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மதுரை கோர்ட்ல மறுபடியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மூலமா அவர் எங்களை ஏமாத்தி அந்த கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கிறாரு. அதனால அவர் மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. சோ அந்த கேஸையும் அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ மதுரையில உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில அவங்க இந்த கேஸ மறுபடியும் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேஸை ஏத்துக்கிட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தனுஷ் அவர்களுக்கு நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருக்கிறாரு. சோ அது மூலமா அவர் நேரில் வந்து ஆஜராகணும். இப்படி ஒரு போலி டாக்குமெண்ட் கேஸ்ல இவர் வசமா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது. சோ இந்த கேஸ்ல இவருக்கு நேர்ல வந்து பதிலளிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இவர் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவரை போலீசார் கைது செய்யவும் நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவங்களோட மகன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் நிரூபிச்சிட்டாரு. அந்த டாக்குமெண்ட்ஸ் இப்ப ஃபேக்னு சொல்லப்படுது. சோ இதுல அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா இது ஃபேக்னு தெரிய வந்ததுனாதான் மிகப்பெரிய இஷ்யூ ஆக போகுது. தனுஷ் அவர்கள் இப்ப படப்பிடிப்பு அது இதுன்னு நிறைய ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில இப்ப ஒரு மேல இப்படி ஒரு கேஸும் கொடுக்கப்பட்டு அதுக்காக இவர் நேர்ல ஆஜராகவும் சொல்லியிருக்கிறாங்க. நேரில் ஆஜராகி இவர் அளிக்கிற பதில் திருப்தி அளிக்கிறேன் மட்டும்னா இது போலீஸ் கைக்கு போகும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த நியூஸ் ஆனது பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஒரு மனைவியோட விவாகரத்தாகி அது மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அப்பவே நிறைய பேர் நீங்க விவாகரத்து பண்ண வேண்டாம்னு நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாலும் இது எங்களோட தனிப்பட்ட முடிவு அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்களே முடிச்சு வச்சிருந்தாரு. இப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்க இப்ப மறுபடியும் தனுஷ் அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அவரை மேலும் சங்கடத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் குரல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.